Brahmadevaya Namah. Om 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 Brahmadevaya Namah. Padaipin Nayagane Brahmadeva. அந்த தாரகாசுரனின் மைந்தர்கள், அந்த தாரக மைந்தர்கள் மூவரும் தங்களின் வரத்தினால் அவனுடைய தந்தையான தாரகாசுரனைப் போலவே கொடுமைகளை செய்ய துவங்குவார்கள். அவர்கள் மூவரும் மூன்று தாரக மைந்தர்களும் மனிதர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்துவார்கள். தாங்கள் அவர்களுக்கு வரமளிக்காதீர்கள் பிரம்மதேவா. அதுதான் எல்லாருக்கும் நன்மை பிரம்மதேவா. நாராயண நாராயண, ஏன் இந்த மௌனம் பிரம்மதேவா? மௌனம் கலைந்தால் உண்மை வெளியாகிவிடும் நாரதா. உண்மையோ கசப்பானது. இனிப்பான பொய்யை விட கசப்பான உண்மை இருக்கிறதே, அது எவ்வளவோ மேலானது பிரம்மதேவா. தாங்கள் அதை கூறுங்கள். கேளுங்கள் தேவர்களே, வரமளிப்பது எனது குணமல்ல, கடமையாகும். நான் தேவர்களிடமோ அசுரர்களிடமோ தவம் இருக்க கூறுவதில்லை, வரம் பெறவும் கூறுவதில்லை. கடமை செய்பவனுக்கு நற்பலன் அளிப்பதே எனது கடமையாகும். எங்கள் நிலை என்னவாகும் பிரம்மதேவா? இதற்கு எதிர்காலம் பதில் கூறும். ஆனால் உங்கள் நிலையைக் கண்டு ஆச்சரியமாக உள்ளது. அரக்கர்கள் தவம் செய்து வரம், சாமர்த்தியம், வெற்றி போன்றவைகளை அடைய முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவர்களோ அவர்களின் தவத்தால் பயமும் கவலையும் கொண்டு தன்னம்பிக்கை இழக்கிறார்கள். நடக்கின்ற நிகழ்காலமே தேவர் அரக்கர் எதிர்காலத்தை பற்றி கூறிவிடும். ஓம் பிரம்ம தேவாய நமஹ. 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 பத்தா தாரகாட்சா, பிரம்ம தேவாய கமலாட்சா, ஓம் வித்யுன்மாலி, பிரம்ம தேவாய கண்களை திறங்கள். ஓம் பிரம்ம தேவாய நமஹ. தங்களது தரிசனம் கண்டு தன்யர்களானோம் பிரம்மதேவா. எங்கள் ஆராதனை நிறைவடைந்தது, எங்கள் தவம் பலனளித்து விட்டது பிரம்மதேவா. ஆம் பக்தர்களே, உங்கள் தவம் பலித்து விட்டது. கேளுங்கள், தேவையானதை கேளுங்கள். எங்களது தந்தை தாரகாசுரனைப் போல நாங்களும் அமரனாக வரமளிக்க வேண்டும் பிரம்மதேவா. ஆம், எங்களை எவரும் கொல்லக்கூடாது, நாங்கள் அமரராக வேண்டும் பிரம்மதேவா. அவ்வாறு வரமளிக்க விதி அனுமதி அளிப்பதில்லை. அமரராகும் வரத்தை விடுத்து வேற ஏதாவது கேளுங்கள். சகோதரா, வேறு ஏதாவது வரத்தை கேளுங்கள். ஆம் அண்ணா, வேறு வரம் கேளுங்கள். எங்களுக்கு மூன்று உலோக நகரங்களை வரமாக அளிக்க வேண்டும் பிரம்மதேவா. அது தங்கம், வெள்ளி, இரும்பினால் உருவாகி இருக்க வேண்டும் தேவா. மூன்றும் ஆகாயத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக இருக்க வேண்டும் பிரம்மதேவா. தேவர்களின் கண்களுக்கு புலப்படக்கூடாது பிரம்மதேவா. எங்கள் வதம் சிவனின் கைகளால் தான் நிகழ வேண்டும். நிகழும் நேரத்தில் நல்ல முகூர்த்தமான
பூச நட்சத்திரத்தில் தங்க நகரம், வெள்ளி நகரம், இரும்பு நகரம் மூன்றும் ஒன்று சேர வேண்டும். அப்படியே ஆகட்டும். நான் விரைவிலேயே இந்த மூன்று உலோக நகரங்களை நிர்மாணிக்க அசுர சிற்பியான மாயாசுரனுக்கு ஆணை பிறப்பிக்கிறேன். நமது எண்ணம் நிறைவேறிவிட்டது சகோதரா. நாம் விரும்பிய வரம் நமக்கு கிடைத்துவிட்டது. மூன்று நகரம் கிடைத்தது. தங்க நகரம், வெள்ளி நகரம், இரும்பு நகரம். ஓம் நமச் சிவாய, 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 ஓம் நமச் சிவாய. நந்தி, பரம்பொருள் எங்கே? தாயே, தங்களுக்கே இது தெரியாத போது எனக்கு எவ்வாறு இது தெரியும்? தங்களிடம் கூறி செல்லவில்லையா? பரம்பொருள் தனது மனதில் உள்ளதை யாரிடமாவது கூறுகிறாரா? நான் நினைக்கிறேன், பக்தரின் அழைப்பை ஏற்று அவரிடம் சென்றிருக்கலாம். பதி பரமேஸ்வராய நமோ நமஹ. விஷ்ணு பிரியை தேவி மாதா மகாலட்சுமி வாழ்க! விஷ்ணு பிரியை தேவி மாதா மகாலட்சுமி வாழ்க! தேவி லக்ஷ்மி, தாங்கள் இங்க? ஏன், இதற்காக ஏன் நீங்கள் இவ்வளவு ஆச்சரியம் அடைகிறீர்கள்? நான் இங்கு வரக்கூடாதா என்ன? ஏன் வரக்கூடாது? தாங்கள் வரலாம், ஆகையால் தானே வந்திருக்கிறீர்கள். வாருங்கள், கைலிக்கு வர வேண்டும். இப்போது கூறுங்கள், இன்று தாங்கள் கைலிக்கு வந்த காரணம் என்ன? கடந்த சில காலமாக சிவனையும் அதோடு சக்தியே வடிவமான பார்வதியையும் காண முடியவில்லை, ஆகையால் தான் வந்தேன். அங்கு ஸ்ரீஹரி விஷ்ணு எவ்வாறு உள்ளார்? அவர் எப்பொழுதும் தனது தியான நிலையில் மூழ்கி இருக்கிறார். என்னிடம் பேசக்கூட அவரிடம் நேரம் இல்லை. சிவசங்கரன் எங்கே? தியான மேடையில் இல்லையே. என்னிடம் கூறாமல் எங்கோ சென்று விட்டார். வாருங்கள். தேவி சரஸ்வதியா? கலைவாணி தேவி மாதா சரஸ்வதி வாழ்க! வீணாவாணி தேவி மாதா சரஸ்வதி வாழ்க! தேவி சரஸ்வதி, தாங்கள் வர வேண்டும். நல்ல நேரம்தான். ஒருவரை காண வந்தேன், இருவரை கண்டேன். ஆம் தேவி சரஸ்வதி, தேவி லக்ஷ்மியை என்னையும் சிவனையும் காண வேண்டும் என்ற எண்ணம் இங்கு இழுத்து வந்துள்ளது. தாங்கள் கூறுங்கள், தங்களை எந்த எண்ணம் இங்கு வர வேண்டும் என்று இழுத்து வந்தது? விருப்பம் அல்ல, விபரீதம். ஆம், தாங்கள் இருவருமே அறிவீர்கள், பிரம்மதேவன் தாரகனின் மகன்களுக்கு மூன்று உலோக நகரங்களை அளித்து அரக்கர்களின் பலம் மேலும் அதிகரிக்க வரம் அளித்து விட்டார். இதில் கவலை என்ன? பிரம்மதேவர் எப்பொழுதும் அரக்கர் மீது கருணை கொண்டவர். அவரது கருணையினால் அரக்கர்கள் கொடுமைதான் செய்து வந்துள்ளனர். இப்பொழுதும் பெரும் சக்தியுடன் ஸ்வர்க்கத்தின் மீது மீண்டும் படையெடுத்து மூன்று உலகையும் துன்புறுத்தி கொடுமைப்படுத்த அவர்கள் சற்றும் தயங்க மாட்டார்கள். இதுதான் கவலை. ஆகையால்தான் இறைவன் சிவனை காண வந்தேன். அவர் இதற்கு வழி செய்வார். அதாவது இறைவன் சிவனிடம் வழி கேட்க வந்துள்ளீர்கள், என்னை காண வரவில்லை. எங்களை காண வேண்டும் என்ற எண்ணம் தங்கள் மனதில் எழவில்லையா? ஏன் எழவில்லை? நிச்சயம் எழுகிறது. அரக்கனின் தவத்தாலும் தேவர்களின் குற்றங்களினாலும் பிரம்மலோகம் அல்லல் படுகிறது. பிரம்மதேவனுடன் சேர்ந்து நானும் அதை கேட்டு அறிய வேண்டியுள்ளது. அங்கிருந்து வெளிவர நான் நினைக்கிறேன், ஆனால் முடிவதில்லை. ஏன், ஏன் முடிவதில்லை? பிரம்மதேவர் தங்களை கட்டி போட்டு விட்டாரா? ஞானத்தையும் நடப்பையும் அறியும் எண்ணம் என்னை கட்டி போடுகிறது. பிரம்மதேவர் இன்று மௌனம் சாதித்து தியானத்தில் இருந்தார். நான் இங்கு வந்துவிட்டேன். பரம்பொருள் கூடத்தான் எப்போதும் தியானத்தில் இருக்கிறார். நான் கூட இறைவன் சிவனிடம் பேசுவதற்காக நெடு நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. எனது நிலைமையும் தங்கள் நிலைமையை போலத்தான். ஸ்ரீஹரி விஷ்ணு யோக நிலைக்கு சென்று விடுகிறார், விரைவில் வெளிவருவதில்லை. அதாவது நமது கணவர்கள் விசித்திரமானவர்கள், தனித்துவம் கொண்டவர்கள். அவர்களை என்னவென்றுதான் சொல்வது?
ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் மழுப்பி விடுகிறார்கள். சிரித்து மழுப்புகிறார்கள். பின்னர் கூறுவார்கள், தேவி இன்னும் நேரம் வரவில்லை, தீர்வு கிடைக்க நீ காத்திருப்பது அவசியம். அப்போது அங்கு வந்து விடுகிறான் நாரதன். நாராயண நாராயண என்கிறார். அதன் பிறகு, பரம்பொருளே, தங்களது திருவிளையாடல் மூன்று உலகமும் அறிந்தது. எப்போதும் எந்த இடத்திலும் தங்கள் நாமம்தான் ஒலிக்கிறது. பிரபு, தங்களது லீலை எல்லையற்றது. தேவி சரஸ்வதி, தாங்கள் இன்னும் தங்களை பற்றி கூறவில்லையே. நிச்சயம் செய்திருப்பேன். என் மீது கலை மற்றும் கல்விக்கான பொறுப்பானது சுமத்தப்பட்டுள்ளது. இப்பொழுதோ பிரம்மதேவர் தாரகனின் மகன்களுக்கு வரமளித்து என்னை கவலையில் ஆழ்த்திவிட்டார். தேவர்கள் நிலை என்னவாகும்? தேவி சரஸ்வதி, நீ கல்விக்கு தேவியாக இருந்தும் கூட அந்த வரத்தின் ரகசியத்தை அறியவில்லை. தேவர்களை பற்றி கவலைப்படுகிறாய். அவர்கள் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படாது. இது என்ன, சிவனுடைய தரிசனம் கிடைத்தவுடனே கிளம்பிவிட்டீர்களே. பிரம்மதேவன் அளித்த வரத்தின்படி தாரகாசுரனின் மைந்தர்கள் மூவருக்கும் அவர்கள் விரும்பிய பலன் கிடைத்துவிட்டது. சிற்பி மாயாசுரன் தாரகன் மைந்தர்கள் மூவருக்கும் மூன்று அருமையான நகரங்களை அமைத்தான். தங்க நகரம், வெள்ளி நகரம், இரும்பு நகரம் என்ற மூன்று புறங்களும் ஆகாயத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக அமைந்தன. அது தேவர்களின் கண்களுக்கு புலப்படாமல் இருந்தன. சிற்பி மாயாசுரன் தாரகனின் மைந்தர்களை திரிபுரத்தில் சேர்ப்பதற்காக ஆகாய வழியில் அழைத்துச் செல்கிறான். அரக்கவேந்தர் தாரகாச்சுரே, கமலாட்சரே, வித்யன்மாளியே, தாங்கள் மூவருக்கும் தங்க நகரம். ஆஹா, அதி அற்புதம். வெள்ளி நகரம் ஒப்பற்றது, அழகோ நிறைந்திருக்கிறது. இரும்பு நகரம் அதிக பாதுகாப்பு நிறைந்தது. இந்த மூன்று நகரங்களையும் தங்களுக்காகவே ஏற்படுத்தியுள்ளேன். இந்த மூன்றுமே அற்புத உலகங்கள். பிறகு இது திரிபுரம் என்று அழைக்கப்படும். ஆமாயாசுரரே, இந்த மூன்று நகரங்களுமே அற்புதமானது. பிரம்மதேவன் நமக்கு அளித்த வரத்தின்படி இந்த திரிபுரத்தை எந்த எதிரியாலும் அழிக்க முடியாது. இதற்குள் எப்பொழுதும் பாதுகாப்பாயிருப்போம். பிரம்மதேவர் சிவன் கைகளால் நாம் மரணமடைவோம் என்றும் கூறினாரே, பிறகு பாதுகாப்பு எங்கு? அறிவுபூர்வமாக செயல்பட்டு நாம் மனப்பூர்வமாக சிவனை ஆராதிக்க வேண்டும். ஏன், நாம் ஏன் சிவனை ஆராதிக்க வேண்டும்? அவ்வாறு செய்வதால் சிவனின் மனதில் நமக்கு எதிராக பகை உணர்வு ஏற்படாது அல்லவா? ஏற்படட்டுமே, சிவன் நம்மை என்ன செய்ய முடியும்? நமக்கு இந்த திரிபுரத்தில் பாதுகாப்பு தான். எந்த எதிரியும் இந்த இடத்திற்குள் நுழையவே முடியாது. உங்கள் இருவரின் மூளையும் மழுங்கிவிட்டதா? இப்பொழுதுதானே கூறினாய் சிவனின் கைகளால் நமக்கு மரணம் என்று பிரம்மதேவர் எச்சரித்தார் என்று. பிறகு நமக்கு பாதுகாப்பு எங்கே? நமது எதிரியை ஏன் இவ்வாறு பழித்து பேசுகிறீர்கள்? என்ன இருந்தாலும் சிவனை ஆராதிக்க மாட்டோம். ஆம், செய்ய மாட்டோம். நான் உங்கள் இருவரையும் விட பெரியவன். ஆகையால் நன்மை தீமைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் உங்களிடம் கூறுவதைத்தான் நீங்கள் செய்தாக வேண்டும். உங்களுக்கு முத்தவன் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன். நீங்கள் இருவரும் என்னுடன் சேர்ந்து சிவனை ஆராதனை செய்தே ஆக வேண்டும். மூத்த சகோதரனின் ஆணையை நிறைவேற்றத்தான் வேண்டும். ஆம், மூன்று பேரும் சேர்ந்து சிவனை ஆராதனை செய்வோம். சிவனை ஆராதனை செய்யும் முன்பு தங்களது உலோக நகரத்திற்குள் செல்ல வேண்டும். அரசே தாரகாச்சரே, வாருங்கள், தங்க நகரத்திற்கு அழைத்துச் செல்கிறேன்.
இப்பொழுது நாம் பிரம்மதேவரை சரணடையத்தான் வேண்டும். வேறு வழி ஏதும் இல்லை. வாருங்கள், செல்லலாம். வேந்தர் தாரகாட்சர் வாழ்க! திரிபுரத்தின் வேந்தர் அரக்க வேந்தர் தாரகாட்சர் வாழ்க! திரிபுரத்தின் வேந்தர் அரக்க வேந்தர் தாரகாட்சர் வாழ்க! திரிபுரத்தின் வேந்தர் அரக்க வேந்தர் தாரகாட்சர் வாழ்க! இவர் உங்கள் அமைச்சர், இவர் உங்கள் சேனாதிபதி, இவர் உங்கள் மெய்காவல், இவர்கள் சேவகர்கள், இவர் தாசிகள். வாருங்கள். திரிபுரத்தின் வேந்தர் அரக்க வேந்தர் தாராட்சர் வாழ்க! இந்த சராசரத்திலே இந்த திரிபுரம் ஒப்பற்றது, அற்புதமானது. இந்த தங்க நகரத்தில் தங்கள் சுகத்திற்காக அனைத்து வசதிகளும் நிறைந்திருக்கிறது. அரசே, மகிழ்ச்சியுடன் இருங்கள். தங்களது கட்டிடக்கலை மிகவும் மெச்சக்கூடியது மாயாசுரரே. திரிபுரம் என்ற தங்கம், வெள்ளி, இரும்பு என்ற நகரங்களை படைத்து தாங்கள் எங்களது பெயரை விளங்க வைத்து விட்டீர்கள். நன்றி சிற்பி மாயாசுரரே, நன்றி. மாவீரர் கமலாட்சரே, தங்களை வெள்ளி நகரத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். மாவீரர் கமலாட்சரே, தங்களது அமைச்சர், தங்கள் சேனாதிபதி, தங்கள் சேவகர்கள், தங்கள் சேனைகள், இவர்கள் தங்களுடைய தாசிகள். தங்கள் சுகத்திற்கான எல்லா வசதிகளும் நிறைந்துள்ளன. வெள்ளிமுரத்து வேந்தர் அரக்கர் மாவீரர் கமலாட்சர் வாழ்க! தங்களது சிற்பக்கலை அற்புதமானது மாயாசுரரே. அரக்கவீரரே, இனி தாங்கள் ஆனந்தமாக சுகமாக அரசாளுங்கள். மாவீரர் விஜயன்மாலி. சிற்பி மாயாசுரரே, எனது நகரம் எவ்வளவு அழகானது! இதனுடைய அழகை உள்ளே சென்று காணுங்கள். நிச்சயம், வாருங்கள். அழகு, மிக்க அழகு. இரும்புபுரத்தின் அரக்க வேந்தர் வித்யுத் மாலி. இது தங்கள் வீரர்கள், இவர்கள் தங்களுக்கு சேவை செய்ய சேவகர்கள், தாசிகள். வித்யன் மாலி, இந்த இரும்பு நகரம் முழுவதும் உங்களுடையது. இங்கு கவலைகளை விடுத்து ஆனந்தமாயிருங்கள். அரக்கவேந்தர் வித்யன் மாலி. வாழ்க! இது இரும்புபுரம்,
இனி எனது தந்தையை கொன்ற தேவர்களை தோற்கடித்து சொர்க்கத்தை கைப்பற்றுவது எனது எண்ணம். ஆனால் அண்ணனிட்ட ஆணையை நிறைவேற்றுவது அவசியம் அல்லவா? ஆகையால் நாம் நேரம் வர காத்திருந்து சிவனை ஆராதனை செய்ய வேண்டும். ஜெய் மகாருத்ர! Bye.
பாவமகற்றி பலன் அளித்து கடமை உணர்த்தும் தேவனே, அனைவருடைய துன்பம் களைந்து தூய்மை அளிக்கும் ஈசனே, விஸ்வநாதா பிரம்ம ஜோதி விஸ்வகர்மா அறிஞனே, ருத்ர ருத்ர மகாருத்ர சிவ சங்கர மகாதேவ பூதநாதா மகாகால அகோர சிவ தேவ தேவ, நமோ நம சிவ சங்கர, நமோ நம சிவ சங்கர, நமோ நம சிவ சங்கர, நமோ நம சிவ சங்கர. ஜகம் முழுதும் ஆட்சி புரியும் விமல தேவாய நமஹா, பகையை ஒழித்து நன்மை அளிக்கும் சர்வேஸ்வராய நமஹா, நீரு பூசிய அன்பு சிவமே மகாதேவாய நமஹா, ருத்ர ருத்ர மகாருத்ர சிவ சங்கர மகாதேவ பூதநாதா மகாகால அகோர சிவ தேவ தேவ, நமோ நம சிவ சங்கர, 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 நமோ நம சிவ சங்கர. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தேவி, கைலை சென்ற பிறகும் கூட உனது சந்தேகம் இன்னும் தீரவில்லை என்று எனக்கு தெரியும். நான் அந்த மூவருக்கும் அளித்த வரத்தை பற்றி உன்னிடம் விரிவாக விவாதம் செய்ய விரும்பவில்லை. ஆகையால் சிறந்தது என்னவென்றால், எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை பொறுமையாக கண்டுகொண்டிரு. அன்னை சரஸ்வதிக்கு வணக்கம். எப்பொழுதும் சுகமாக இருங்கள். சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவியுங்கள். பிரம்மதேவா, தாங்கள் தங்களது ஆசீர்வாதத்தை வரமாக மாற்றியளித்தால் நாங்கள் என்றென்றைக்கும் அசுரபயத்தை துறந்து சொர்க்கத்தில் வாழ்வோம். கட்டுப்பாடுகள் எனக்கு உண்டு தேவராஜா. விதியின் வழியை மாற்றுவது என்பது என்னால் கூட முடியாது. என்னால் முடிந்த வரையில் உனக்கு நான் நன்மை செய்கிறேன். இப்பொழுது உன் வருத்தத்திற்கு காரணம் என்ன? தாங்கள் தாரகனின் மகன்களுக்கு வரமளித்தீர்கள், அதுதான் எங்கள் வருத்தத்தின் காரணம். இனி தடையேதுமின்றி எங்களை துன்புறுத்துவார்கள். தேவராஜா, மீண்டும் மீண்டும் அவர்களின் வரத்துடன் உனது துன்பத்தை ஏன் சம்பந்தப்படுத்துகிறாய்? ஏன் மறக்கிறாய்? சுகதுக்கங்கள் நல்ல தீய சிந்தனைகள் மற்றும் செயல்களால் தான் வருகிறது. பிரம்மதேவா, தாரகனின் மைந்தர்களுக்கு அளித்த வரத்தை திரும்ப பெறுவது நல்லதல்ல, முடியாததும் கூட. ஆனால் தேவர்கள் பாதுகாப்பிற்கு வழி கூறுவது முடியும் அல்லவா? எதுவரைதான் பாதுகாப்பிற்கு வழி கூறிக்கொண்டிருக்க முடியும்? நீங்கள் ஏன் வலிமை இழந்து விட்டீர்கள்? உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா என்ன? மன்னியுங்கள் பிரம்மதேவா, மன்னியுங்கள். நாங்கள் வலிமையை இழந்துவிடவில்லை. உண்மை என்னவென்றால், எந்த அரக்கர்களுடன் எமக்கு பகைமை இருக்கிறதோ அவர்களை வலிமையுள்ளவர்களாகிவிட்டீர்கள். தேவராஜா, தேவர்கள் வலிமை பெற யார் தடை செய்கிறார்கள்?
அரக்கர்கள் தவத்தின் பலனை பெறுகிறார்கள், வரம் பெறுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் வரம் பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவர்கள் மனம் நொந்து வலிமை இழந்ததாக நினைக்கிறார்கள். பிறகு மன வருத்தத்துடன் என்னிடமோ ஸ்ரீஹரியிடமோ மகேசனிடமோ ஓடி வருகிறார்கள். ஏன்? எனது கேள்விக்கு பதில் கூறு தேவராஜா. அரக்க சக்தியிடம் பயம் கொள்வது இயற்கைதானே பிரம்மதேவா? ஏன்? ஏனென்றால் வரம் மூலம் பெற்ற சக்தியால் அந்த அரக்கர்கள் கொடுமைகளை செய்ய துவங்கி விடுவார்கள். கொடுமைகளை கண்டு இவ்வாறு பயம் கொள்வதால் பயத்தை அதிக சக்திசாலியாக்கி விடுகிறீர்கள். எவரிடம் வரம் மட்டும் மீதம் இருக்கிறதோ, எவரிடம் வரலாறு, சக்தி மற்றும் நற்குணங்கள் போன்றவை மீதமில்லையோ அவர்களைக் கண்டு பயம் கொள்வீர்களா அல்லது அவர்களை பயம் கொள்ளச் செய்வீர்களா? அட, சக்தி என்ற களஞ்சியமே உங்களிடம்தான் இருக்கிறது. ஆனால் பயம் என்ற திரை அந்த களஞ்சியத்தை மறைத்துவிட்டது. அத்திரையை விளக்குங்கள். தங்கள் உள்ளிருக்கும் சக்தி வெளிவரட்டும். செல்லுங்கள், தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். Tum 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 t